இன்னைக்கு நம்ம ஆதிபுருஷ் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போறோம். நான் உங்க ரம்யா ஸ்ரீ, வெல்கம் டு மூவி ஸ்ட்ரைன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அனிமேஷன்ல நமக்கு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது, இவங்க வனவாசம்லாம் போனாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நமக்கு அப்படியே காமிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே வனவாசத்துல இருக்க மாதிரிதான் நமக்கு கதையே ஆரம்பிக்குது. அப்படியே இப்ப நமக்கு ராவணனை காமிக்கிறாங்க. ஒருத்தர் காட்சி அளிக்கிறதுக்காக பூஜைலாம் இவரு பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாகா வரத்த தவிர நீ எது வேணாலும் கேளுன்னு சொல்லி காட்சி அளிச்சவரும் அங்க சொல்றாரு. அதனால ராவணனும் சூசகமா ஒரு விஷயத்த இவர்கிட்ட கேட்டுறாரு. அதனால இவரும் அந்த வரத்தை அங்க தர ஆரம்பிக்கிறாரு. பகல்ல உன்னை கொல்ல முடியாது, இரவுலயும் உன்னை கொல்ல முடியாது, மழை பெய்யும் போதும் உன்னை கொல்ல முடியாது, அதே மாதிரி வெயில் அடிக்கும் போதும் உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லி இவரும் அங்க வரத்தை தந்துடுறாரு. இந்த மாதிரிதான் இவரு சாகா வரத்தை கேட்டு வாங்கிடுறாரு. அவரும் அங்க இருந்து சந்தோஷமா நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு பல வருஷம் கழிச்சு நடக்கிறத காமிக்கிறாங்க. ராமன், சீதா, லக்ஷ்மணன் இவங்க மூணு பேருமே ஒரு குகையில தான் தங்கிட்டு இருக்காங்க. இப்ப சீக்கிரமாவே அங்க இருள தொடங்குது. எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லி சீதாவும் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரும் என்ன பண்றாருன்னா ஒரு அம்பு மாதிரி விடுறாரு. அது மூலமா அவங்கள சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்றாரு. இப்பதான் அங்க சில பேய்கள் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரா மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப குகையை சுத்தி ஷீல்டு இருக்கறதுனால இவங்க ரெண்டு பேருமே அங்க பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா உன்னுடைய அண்ணன் வெளியே இருக்காங்களேன்னு சொல்லி அங்க சீதாவும் சொல்றாங்க. அண்ணன் இதெல்லாம் சமாளிச்சு பாருன்னு சொல்லி இவரும் அங்க சொல்றாரு. இப்ப அப்படியே நமக்கு ராமர காமிக்கிறாங்க. அவரும் நீருக்கடியில பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க காட்டுல இருக்கும் போது நிறைய விதத்துல இவங்களுக்கு பிரச்சனை வரும். இவரும் அந்த பேய்கள் எல்லாத்தையுமே பாக்குறாரு. அம்ப வச்சு ஒவ்வொன்னத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட தலைவனை காலி பண்ணா எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லி இவங்களோட தலைவனையும் அங்க கொண்டுறாரு. அப்ப அங்க இருக்க எல்லா பேயுமே மறைஞ்சி அந்த இடத்துல வெளிச்சமும் வர ஆரம்பிக்குது. அப்படியே இப்ப நமக்கு ராவணன் இருக்க இலங்கைய காமிக்கிறாங்க. ராவணன் பொறுத்தவரைக்கும் பத்து கலைகள்ல சிறந்தவரா இருப்பார்ல. அவரும் அங்க மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுடைய தங்கச்சியான சூர்பலகை முகத்தை மூடின மாதிரி வராங்க. எதுக்காகமா நீ முகத்தை மூடி இருக்கன்னு சொல்லி அவரும் அங்க கேக்குறாரு. அவங்களும் அப்ப அங்க முகத்தை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்களுடைய மூக்குல காயம் இருக்கு, எப்படி இந்த காயம் உனக்கு ஏற்பட்டதுன்னு அவரும் அங்க கேக்குறாரு. அப்ப இவங்களும் அந்த இடத்துல பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராமர் குளிச்சுட்டு வராரு. இவங்களும் அவங்களுடைய அழக பார்த்து அங்க மயங்கிடுறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களதான் கல்யாணம் பண்ணுன்ட்டு சொல்றாங்க. எனக்கு சீதான்ட்டு மனைவி இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க கேக்குறாரு. ராமர் குளிச்சுட்டு வராரு. இவங்களும் அந்த இடத்துல ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராமர் குளிச்சுட்டு வராரு. இவங்களும் அவங்களோட அழக பார்த்து அங்க மயங்கிடுறாங்க. அப்ப இவங்களும் அந்த இடத்துல ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களும் அந்த இடத்துல ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்கள
இவங்க அங்க ஒரு தங்கமான கவனிக்கிறாங்க. அந்த தங்கமான் ரொம்பவே அழகா இருக்கு, எனக்காக அதை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி அவங்களும் அங்க கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஈரவும் அந்த மானை பிடிக்கிறதுக்காக வேகமா அங்க இருந்து போகிறாரு. அந்த மானும் ஈரவோட வாய்ஸ்ல லக்ஷ்மணான்னு சொல்லி கத்துது. அந்த வாய்ஸும் லக்ஷ்மணனுக்கும் அங்க கேக்குது. ஆனா இது சூழ்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு அவரு நினைக்கிறாரு. ஆனா அங்க சீதா ரொம்பவே பயப்படுறாங்க. உன்னுடைய அண்ணனுக்கு என்னாச்சுன்ட்டு போய் பாத்துட்டு வான்ட்டு சொல்றாங்க. அதனால இவர் அவங்க என்ன பண்றாருன்னா ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கிடுறாரு. இதை தாண்டி நீங்க வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போறாரு. ராமரும் அந்த மானு கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவரும் அம்பு வச்சு அந்த மானை அங்க அட்டாக் பண்ணிடுறாரு. அப்ப அந்த மானு அங்க ஒரு அசுரனா மாறிடுறான். அவர் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க லக்ஷ்மணனும் ஓடி வந்துடுறாரு. நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லி ராமனும் லக்ஷ்மணனை பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப ராவணனை காமிக்கிறாங்க. ராவணனும் சீதா இருக்க அந்த குகைக்குள்ள போகிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா இவரால் அங்க போக முடியல. அதனால அவரு முனிவர் வேஷத்துக்கு மாறிடுறாரு. பிச்சை இடுமான்னு சொல்லி அவரு அவங்க கிட்ட கேக்குறாரு. அவங்களும் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு தரலான்ட்டு நினைக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த சாப்பாட்டை வாங்கிக்கோங்கன்ட்டு சொல்றாங்க. ஏன் தாயே, இன்னும் ரெண்டடி தானே, நீயே முன்னாடி வான்ட்டு சொல்றாரு. இல்லனா இந்த கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்களும் அங்க சொல்றாங்க. இப்ப ராவணனும் இந்த இடத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு முனிவரை நீ அசிங்கப்படுத்திட்டல, முனிவரோட சாபம் ரொம்பவே மோசமானது, உன் குடும்பம் தான் கஷ்டப்படும் சொல்லி
உங்ககிட்ட அவரும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் அவங்க மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்க நில்லுங்க, நானே அங்க வரேன்னு சொல்லி அவங்களும் அந்த கோட்டை தாண்டி வந்துடுறாங்க. அவங்க அங்க அரிசியை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அவங்க அவருடைய உருவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வேறு மாதிரி உண்டாக்கி அவங்களை அங்க லாக் பண்ணிடுறாரு. இவங்களோட வாகனம் ஒரு வவ்வாலாதான் இருக்கும். வவ்வால அவங்களை அங்க லாக் பண்ணிடுறாரு. அவரும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் அங்க கவனிக்கிறாரு. பயணம் மேற்கொள்றதுக்கு ஒரு கருடர் இருப்பாரு. சாதாரண கழுகை விட அந்த கழுகு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கழுகு இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுகு இவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. ஆனா ராவணன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கழுகு அட்டாக் பண்ணி அங்கேயே காலி பண்ணிடுறாரு. இப்ப அந்த கழுகும் மேல இருந்து ஏடாகுடமா கீழே விழுந்துருது. ரெண்டு பேருமே அந்த கழுகை வந்து அங்க பாக்குறாங்க. சீதா தேவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மணி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவங்க அறுத்து விட்டுறாங்க. கீழே விழுந்த மணியில ஒரு மணிய ஒரு குரங்கு எடுக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நமக்கு கருடரை காமிக்கிறாங்க. இவன் என்னுடைய சகோதர மாதிரி, இவனுக்கான இறுதி சடங்க நான் பண்ணணும்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. ராவணனும் பயணம் பண்ணி இலங்கைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்கள கூட்டிட்டு வர சொல்லி பனி பெண்கள் கிட்டே சொல்லிடுறாரு. பனி பெண்களும் அங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அங்க ராவணனுடைய ஒய்ஃபும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ராவணனோட தங்கச்சும் இந்த இடத்துல பேசுறதுக்காக வராங்க. என்ன அண்ணி, அவங்களுடைய அழக பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களான்னு சொல்லி அங்க கேக்குறாங்க. அதுக்கு அண்ணி அங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய அண்ணன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு, இலங்கையோட முடிவு இதனாலதான் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு அங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி லக்ஷ்மணனும் ராமனும் பேசிக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா மொத்த படையுமே கிளம்பி வந்துருவாங்க, அவங்கள ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு சொல்றாரு. நான் வனவாசத்துல இருக்கேன், நான் யாரையுமே கூப்பிட முடியாது, அதுதான் முரண்ட்டு அவரும் அங்க சொல்றாரு. அப்போ வேற என்ன பண்றதுனான்ட்டு சொல்லி அவங்களும் அங்க கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரங்கு முத்து எடுத்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த குரங்கு தலைவரான சுக்ரீவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த முத்தை கொடுக்குது. சுக்ரீவருக்கும் அந்த முத்து யாரோடதுன்ட்டு தெரியல. அதனால அனுமர் கிட்ட அவரு போயிட்டு இது யாரோடதுன்ட்டு கேக்குறாரு. அனுமரும் பக்கத்துல வந்து அந்த முத்தை பாக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராமரும் அவருடைய தம்பியும் கலந்து அங்க பேசிக்கிட்டு இருக்கத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த வழியா ஒரு வயசான பாட்டி தட்டி தட்டி அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க யாரு ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி இவரும் அவங்க குறி பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க மாயாவியா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இவரும் அங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ராமரும் இவர தம்பியை நிறுத்த சொல்லிடுறாரு. அந்த இடத்துல அந்த பாட்டியை உட்கார வச்சு அவங்க பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டி சாப்பிடறதுக்கு அந்த இடத்துல பழம் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை வேணும்னா எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அவங்களும் அந்த பழத்தை ராமர் கிட்ட காமிக்கிறாங்க. பழத்தை அவங்க எச்சி பண்ணிருக்காங்கன்னா அந்த பழத்தை நீ எடுத்து சாப்பிடாதன்னு சொல்லி லக்ஷ்மணனும் அங்க சொல்றாரு. ஆனா ராமர் என்ன பண்றாருன்னா அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு பழமும் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவ தந்ததை கூட சாப்பிடுறியே, உன்ன மாதிரி ஒருத்தனை தான்ப்பா நான் பாக்கணும்னு நினைச்சேன்ட்டு அவங்களும் அங்க சொல்றாங்க. பிறப்பால உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ட்டு பார்க்க கூடாது, ஒருத்தவங்க சேர செயலாலதான் உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களான்றத பார்க்க முடியும்ட்டு சொல்லி அங்க ராமரும் சொல்றாரு. இப்ப அந்த பாட்டி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல போயிட்டு அப்படியே இறந்துடுறாங்க. அந்த பாட்டி இளம் பெண்ணா மாறிடுறாங்க. என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சுன்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எந்த பக்கமா போகணும்ன்றதையும் அவங்க சொல்றாங்க. சீதா தேவி இவங்களோட கோட்டைக்குள்ளேயே போக மாட்டாங்க, வெளியவே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ கோட்டைக்குள்ள வரமாட்டேங்கன்னு சொல்லி அவரும் அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்னைக்குமே ராமருக்கு மட்டும்தான் சொந்தம், அவரு சீக்கிரமா என்னை இங்க கூட்டிட்டு போகிறதுக்காக வந்துருவாருன்னு சொல்லி அவங்களும் அங்க கோபமா சொல்றாங்க. அந்த பொண்ணு சொன்ன வழியில இவங்க ரெண்டு பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. அனுமர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இங்க முனிவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு உண்மையான முனிவரா இல்ல மாயாவியான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அப்பதான் நீங்க உண்மையான முனிவரா இல்லையான்றதை என்னால கண்டுபிடிக்க முடியும் சொல்லி அங்க லக்ஷ்மணனும் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அனுமரும் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் போது அவரு மறைச்சு வச்சிருந்த வால் அப்படியே வெளியே வந்துருது. இந்த விஷயத்த அங்க ராமரும் பாத்துறாரு. அனுமன் சொல்லி அவரும் அங்க கூப்பிடுறாரு. இப்ப இவரும் அங்க பக்கத்துல வந்து ராமரை கட்டிபிடிக்கிறாரு. எதுக்கு இப்பெல்லாம் பண்ணன்னு சொல்லி ராமரும் அங்க கேள்வி கேக்குறாரு. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தகவல நான் மாயாவி கிட்ட சொல்லிடக்கூடாதுல, அதனாலதான் நான் இப்படி பண்ணன்ட்டு சொல்றாரு. அந்த முத்த ராமர் கிட்டயும் தராரு. ராமரும் அதை தொட்டுலா பாக்குறாரு. இங்க இருக்க சீதா தேவிக்கும் அதை தொடும் போது ஒரு ஃபீலிங்கும் வருது. அப்படியே இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரீம் சாங் மாதிரி காமிக்கிறாங்க. ராமர் அந்த இடத்துக்கு போறதுக்கு சுக்ரீவர் கிட்ட உதவி கேக்குறாரு. ஆனா சுக்ரீவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட போதுமான படை இல்ல, என்னுடைய அண்ணன் வாலி கிட்டதான் எல்லா படையுமே இருக்காங்க, அவன் கிட்ட நான் ஜெயிச்சாதான் எல்லாமே முடியும், நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன்ட்டு அவரும் அங்க சொல்றாரு. நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லி ராமரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னு சொல்லி ராமரும் தள்ளி நின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க சுக்ரீவரும் வா சண்டை போடலான்னு சொல்லி அங்க வாலிய கூப்பிடுறாரு. வாலிய பொறுத்த வரைக்கும் எதிராளிங்களுடைய பாதிபலம் அவருக்கு வந்துடும். அது மூலியமா இவரை பயங்கரமா அந்த இடத்துல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சண்டைய பாத்துக்கிட்டு இருக்க லக்ஷ்மணன் அங்க என்ன
சொல்றாருன்னா, நாம தப்பான ஆள் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், நாம சுக்ரீவர் கிட்ட போயிருக்க கூடாது, வாலி கிட்ட போயிருக்கணும்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க மாத்தி மாத்தி சண்டை போடும் போது ஒரு இடத்த அங்க இடிச்சிடறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல சாஞ்சுகிட்டு இருக்கு. அது சாஞ்சிடுச்சுன்னா நிறைய பேர் இறக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அதனால சுக்ரீவர் என்ன பண்றாருன்னா, அது சாயக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த அவரு புடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா வாலி என்ன பண்றாருன்னா, இதுதான் சமயம் சொல்லி அங்க சுக்ரீவரை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொந்த மக்களுடைய உயிர்ல அக்கறை படுறவன் மட்டும்தான் உண்மையான தலைவனா இருக்க முடியும்ட்டு ராமரும் அங்க சொல்றாரு. இப்ப அம்பக்குறி பார்த்து அங்க வாலி மேல விடுறாரு. வாலி மேல பட்ட உடனே வாலி அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிடுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப மத்த எல்லாருமே அந்த இடத்துல சுக்ரீவரை தலைவரா ஏத்துக்கிறாங்க. இலங்கையில சீதா தேவி நல்லபடியா தான் இருக்காங்களான்றது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ட்டு அவங்க எல்லாருமே அங்க கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அனுமரால ஈஸியா அந்த இடத்துக்கு போக முடியும்ல. இப்ப ராமர் என்ன பண்றாருன்னா, அவருடைய மோதிரத்தை அவர்கிட்ட தராரு. இந்த மோதிரத்தை பார்த்து சீதா தேவி கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு சொல்றாரு. ராவணன் சீதா தேவிய கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா, இதுல தம்பிக்கு பெருசா விருப்பம் கிடையாது. சீதா தேவிய நம்ம திரும்ப விட்டுறது தான் நமக்கு நல்லது. ராமர் இந்த இடத்துக்கு வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ட்டு அவரும் அங்க சொல்றாரு. இப்ப ராவணனும் அவங்க 10 தலைங்க கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப முடிவுல என்ன சொல்றாருன்னா, இதுதான் என்னுடைய இறுதி முடிவு, நான் அனுப்ப மாட்டேன்ட்டு அவரும் அங்க சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்களை இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இப்ப இவங்க கடலை கடந்து நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து போகிறதுன்ட்டு யோசிக்கிறாங்க. அனுமான் நீதான் போகணும்னு சொல்லி அவங்களும் அங்க சொல்றாங்க. ஆனா அவரும் அங்க தயங்குறாரு. நிச்சயமா உன்னால முடியும் சொல்லி அவங்களும் அங்க சொல்றாங்க. அவரு நம்பிக்கையோட இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் அங்க பெருசாகவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க எகிறாரு, அவர் அப்படியே வானத்திலயும் அங்க பறக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்ப சீதா படுத்துட்டு இருக்கும் போது மோதிரம் அவங்களுடைய பக்கத்துல வந்து விழுது. அப்ப இவங்க அங்க எதிர பாக்குறாங்க. அனுமரும் இவங்கள வந்து வணங்குறாரு. ராமர் தான் என்ன அனுப்புனாருன்னு சொல்லி இவங்க கிட்ட இவரும் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க இருக்க காவலாளிங்க பாத்துறாங்க. அதே மாதிரி இந்திரஜித்ன்ற ஒருத்தரும் அங்க வராரு. முதல்ல ஒரு காவலாளி வராரு, அனுமர் ஈஸியா அடிச்சிடுறாரு. ஆனா இந்திரஜித் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு செம்ம வேகமா ஓடுற பவர் வச்சிருப்பாரு. அது மூலியமா அங்க இங்கன்ட்டு ரொம்பவே வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு மேலயும் ஒரு வலைய வீசிடுறாரு. அப்படியே அந்த வலையில மாட்டிக்கிற மாதிரி நம்ம அனுமரையும் அங்க காமிக்கிறாங்க. இப்ப இந்திரஜித்தும் அனுமரை கூட்டிட்டு வந்து ராவணன் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அனுமதி இல்லாம வந்ததுனால இவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி அவரும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ராவணனுடைய தம்பி என்ன சொல்றாருன்னா, அவர் இங்க ஒற்றனா வந்திருக்காரு, அதனால நம்ம அவரை அங்க சாவடிக்க கூடாதுன்ட்டு சொல்றாரு. நம்ம சாவடிக்க வேணாம், வேற ஒரு தண்டனையை தந்துடலாம்னு சொல்லி ராவணனும் அங்க சொல்றாரு. அதாவது அவருடைய வால் இருக்கு பாத்தீங்களா, அதுல நெருப்பு வைக்க சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துராதன்னு சொல்லி இந்திரஜித்தும் மிரட்டி அனுப்புறாரு. ஆனா அனுமன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுல நிறைய இடத்தை இவரு எரிச்சு விட்டுறாரு. அதனால இவங்களோட பகுதியில நிறைய டேமேஜ் எல்லாம் அங்க ஆயிடுது. இப்ப ரொம்ப பெரிய உருவத்துக்கு மாதிரி சீதா தேவி கிட்ட அவர் அங்க வந்துடுறாரு. தாயே நீங்க என் மேல ஏறிக்கோங்க, உங்களை நான் கூட்டிட்டு போயிட்டு விட்டுறேன்ட்டு சொல்றாரு. இல்ல என்ன கூட்டிட்டு போகிறதுக்காக என்னுடைய ராமர் வருவாரு, அது வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்களும் அங்க சொல்றாங்க. உத்தரவு தாயேன்னு சொல்லிட்டு அனுமரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராமரும் வானர படைகளோட கடல் எல்லைக்கு வந்துடுறாரு. நீர் விலகி போனா மட்டும்தானே இவர் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால சமுத்திர தேவன் கிட்ட எல்லாம் இவரு அங்க வேண்டிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அங்க அனுமரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. ராமரும் அனுமர் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. அனுமரும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இவர்கிட்ட சொல்றாரு. சீதா தேவி உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல வந்து சமுத்திர தேவன் கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு பெரிய அலை வந்து இவருடைய மேல அடிச்சிருது. இதனால ஹீரோவும் அங்க ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறாரு. இவர்கிட்ட பிரம்மாஸ்திரா இருக்குல்ல, அதை இவர் மேல விடணும்ன்றதுக்காக அவர் அதை ஏம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப சமுத்திர தேவனும் இவர் முன்னாடி காட்சி அழிச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இது என்னுடைய இயல்பு, என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது, உங்க பேரை சொல்லி அந்த கல்லை தூக்கி போட சொல்லுங்க, அந்த கல்லு மிதக்கிற மாதிரி வேணும்னா நான் பண்றேன்ட்டு சொல்றாரு. இவரும் இந்த விஷயத்துக்கு ஏத்துக்கிறாரு. ஆட்களையும் அங்க கல்லை தூக்கி போட சொல்றாரு. முதல்ல ஒரு கல்லை போட்டு பாக்குறாங்க, அது மிதக்குது. இதே மாதிரி நிறைய கல்லை போடணும்ட்டு அவங்களும் அங்க முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ராபகலா இவங்களும் அங்க கல்ல போடுற வேலை எல்லாம் நமக்கு நடந்துட்டு இருக்கத காமிக்கிறாங்க. இப்பதான் இங்க ராவணன் தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃபோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் அண்ணன் பண்ற தப்புக்காக இலங்கை மக்கள் அங்க பாதிக்கப்படக்கூடாது, அதனாலதான் நான் உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன், இலங்கை மக்களை நீங்க தண்டிச்சிடாதீங்கன்ட்டு சொல்றாரு. எனக்கும் ராவணனுக்கும் மட்டும்தான் பிரச்சனை, நான் தண்டிக்க மாட்டேன்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி நான் ராவணனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நீயே அந்த இடத்துல ஆட்சி செய்யணும்ட்டு சொல்றாரு. இவரும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் கூட சேர்ந்து நீ உங்க அண்ணனை எதிர்க்க கூட தேவையில்லை, நீ நடுநிலைமையா நீ சாதாரணமா கூட இருந்துக்கோன்ட்டு சொல்றாரு. இல்ல என் அண்ணன் பண்றது தப்பு, அதனால நான் உங்க கூட சேர்ந்து போருக்கு வரேன்ட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லி ராமரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அவரோட ஒய்ஃப்
இங்க என்ன கேக்குறாங்கன்னா, ராமர் அந்த இடத்த புடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆட்சி செய்யாம எதுக்காக உங்களுக்கு அந்த இடத்த ஒப்படைக்கணும்னு கேக்குறாங்க. ராமர் சொல்றதையும் நம்ம எப்படி நம்புறதுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல ஹஸ்பண்டும் ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க. ராமருடைய அப்பாவான தசரரும் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ராமர் பதவியில இருக்க கூடாது, என்னுடைய பையன் பரதன் தான் அந்த பதவியில இருக்கணும், அதே மாதிரி ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்றாங்க. இவருக்கே அதனால என்ன முடிவு எடுக்கிறதுன்ட்டு தெரியல. ஆனா அப்பாவுடைய நிலைமைய ராமர் அங்க புரிஞ்சுக்கிறாரு. நான் போறம்பான்னு சொல்லி இவரும் அந்த இடத்துல சொல்றாரு. இதனாலதான் இவங்க வனமாசமே போயிருப்பாங்க. அவங்க அப்பாவுடைய வாக்கிய நிறைவேற்றினவரு, அவர் கொடுத்த வாக்கு அவரு நிறைவேற்ற மாட்டாரான்ட்டு சொல்றாரு. ராமரும் அவங்களுடைய ஆட்களும் கொஞ்சம் கொஞ்சமா கல்ல போட்டு முன்னேறிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இது ராவணனுடைய ஆட்களுக்கும் அங்க தெரிய வந்துருது. இந்த விஷயத்தில அங்க ராவணன் கிட்டயும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராமருடைய ஒரு ஆளான அனுமனே நிறைய இடத்த சேதம் ஏற்படுத்திட்டாரு, இன்னும் அனுமன் மாதிரி எத்தனை ஆள் இருக்காங்கன்னு தெரியல, அதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு அவங்களும் அங்க சொல்றாங்க. என்னுடைய உளவாளி ஒருத்தன் இருக்கான், அவன் தெரிஞ்சுப்பான்ட்டு சொல்லி அங்க ராவணனும் சொல்றாரு. இப்ப அப்படியே ராவணனுடைய தம்பியை காட்டுறாங்க. அவரு கொஞ்சம் திருட்டுத்தனமா தான் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப அங்க ராமர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அனுமர் பரப்பார்ல, அந்த மாதிரிலாம் யார் யாரெல்லாம் பரப்பாங்கன்னு சொல்லி அவரு அங்க கேக்குறாரு. அதாவது படைபலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் அவரு அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ராமனும் சடனா கழுத்து பிடிச்சி தூக்கிடுறாரு. அப்ப அந்த மாயாவையும் அந்த இடத்துல உண்மையான உருவத்துக்கு மாறிடுறான். ஆனா உண்மையான தம்பி இன்னும் அங்க 10th தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்ப அங்க லக்ஷ்மணன் என்ன பண்றாருன்னா, இவனை சாகடிக்கணும்ன்றதுக்காக அம்பு விட வராரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அங்க ராமனும் நிறுத்த சொல்லிடுறாரு. படைபலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நீ இந்த இடத்துக்கு வந்த, இவன் போதும் போதும் சொல்ற வரைக்கும் நம்ம படைபலத்தை பத்தி எல்லாத்தையுமே இவன் கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவனை நீங்க அந்த இடத்துல போய் விட்டுருங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப ராமர் படைய சேர்ந்தவரும் அந்த மாயாவிய ராவணனுடைய இடத்துல எடுத்துட்டு வந்து விட்டுறாரு. இதுக்கப்புறமும் சண்டை போட போறது உங்களுக்கு தான் ஆபத்துல முடியும், இதுதான் கடைசி எச்சரிக்கை, நாளைக்கு சீதா தேவிய விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. கல்லெல்லாம் போட்டு இவங்களே இலங்கைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க ராவணனும் வரட்டும் வெயிட் பண்றாங்க. அங்க ராவணனும் அவருடைய வவ்வால்ல வந்து இறங்கிடுறாரு. அதே மாதிரி இந்திரஜித் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள லாக் பண்ணி அங்க கூட்டிட்டு வர்றாரு. அந்த லாக்கையும் அவங்க எடுத்துட்டு நீ இங்க இருந்து போயிடலான்ட்டு சொல்றாங்க. இப்ப சீதா தேவியும் ரொம்பவே சந்தோஷமா ராமர் இருக்க இடத்தை நோக்கி ஓடுறாங்க. ராமரும் அங்க எதிர நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இந்திரஜித்தால வேகமா ஓட முடியும்ல, இப்ப வேகமா ஓடி வந்து சீதா தேவியோட கழுத்துல கத்திய வச்சு அங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ராமரும் அங்க வேண வேணான்ட்டு சொல்றாரு. ஆனா இவரு கழுத்து அறுத்துறாரு. இப்ப இவங்களும் அங்க விழற மாதிரி போறாங்க. கரெக்டா அந்த இடத்துல ராமரும் வந்து புடிச்சிடுறாரு. அப்ப இவங்களும் அங்க அழுதுகிட்டே ராமரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு சடனா அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கும் அங்க டவுட் வருது. அப்பதான் அந்த நபர் மாயாவின்றது அவருக்கு தெரிய வருது. இப்ப மாயாவிதான் இந்த இடத்துல இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. ராவணன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீங்க என்னுடைய ஆட்களோட மோதுங்க, அதுக்கப்புறம் என் கூட மோதலான்னு சொல்லிட்டு வவ்வால்ல அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஆட்கள்லாம் வந்து மத்த ஆட்களோட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க முக்கியமான ஆட்கள்லாம் இந்திரஜித் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களதான் அங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு வேகமா போறதுனால இங்க இருக்க யாராலையுமே அவரை அங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவரு மறைஞ்சு மறைஞ்சு இவங்க எல்லாருமே அங்க பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய பவரை யூஸ் பண்ணி லக்ஷ்மணன் அங்க அட்டாக் பண்றாரு. லக்ஷ்மணனும் அதே இடத்துல இறந்துடுறாரு. இப்ப ராமரும் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது மாயாவி தனம்லாம் நினைக்காத, அவன் உண்மையிலேயே இறந்து போயிட்டான், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லி இந்திரஜித்தும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப லக்ஷ்மணனை இவங்க இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப்க்கும் இதை எப்படி சால்வ் பண்ணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் போல. இந்த இடத்துல போயிட்டு நீங்க சஞ்சீவி மூலிகையை எடுத்துட்டு வந்தா நான் சரி பண்ணிடுவேன் சொல்றாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துக்கு பயணம் பண்ணனா பல நாட்கள் ஆகும் சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே அங்க அனுமரா பாக்குறாங்க. நானே போறேன்னு சொல்லி அனுமரும் அங்க சொல்றாரு. இப்ப அவரும் அங்க பறந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் போர் ஆரம்பிச்சிருக்கு, இதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இங்க இருக்க எல்லா மூலிகையுமே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதனாலதான் அங்க இருக்க பாறையெல்லாம் பேத்து எடுத்து அந்த மலையவே அங்க இருந்து கொண்டு வந்துடுறாரு. இப்ப அந்த லேடியும் அந்த மூலிகையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி மாதிரி அந்த இடத்துல தயாரிக்கிறாங்க. அந்த தண்ணியாவும் அவர் இருக்க அந்த இடத்துல ஊத்துறாங்க. அதனால அவரும் அங்க உயிரோட திரும்ப ஏஞ்சிடுறாரு. இப்ப மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்களும் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ராவணன் தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அங்க இருக்கவங்க எல்லார பத்தி அங்க சொல்றாரு. இந்திரஜித்துக்கு தண்ணில தான் பவரே இருக்காது, அதனால தண்ணிக்குள்ள கொண்டு போயிட்டு அவனுடைய பவரை முடிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி கும்பகர்ணரும் அவர் இடத்துல நல்லாவே தூங்கிட்டு இருப்பாரு. அவரு எந்திரிக்கிற காலமும் வருது, அவரு எந்திரிச்சாருனா அவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. இப்ப ராமரும் அங்க இருக்க எல்லாருக்குமே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் அங்க போருக்காக
தயாராகி எல்லாருமே அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆட்கள்லாம் கோட்டையை நெருங்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க தளபதியும் அங்க நினைக்கிறாரு. அதனால அங்க நெருப்பு பந்த வீச சொல்றாரு. அதுலயே பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. அதே மீறி சில பேர் என்ன பண்றாங்கன்னா கோட்டையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பிளேடு மாதிரி ஒரு சில இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளேடை வச்சு அங்க வரவங்க எல்லாருமே அறுத்து காலி பண்றாரு. இப்ப ராமரும் அங்க இருக்க தளபதியை காலி பண்ணிடுறாரு. அது மூலியமா இப்ப எல்லாருமே கோட்டைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்திரஜித்தும் இவங்க எல்லாருக்கிட்டயுமே அங்க விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்திரஜித்தையும் இவங்க பிளான் பிரகாரம் எப்படியாவது கவுக்கணும்ட்டு அங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனுமரும் எதிர்க்க வர எல்லாரையுமே அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காரு. இப்பதான் சவுண்டு கேட்டு கும்பகர்ணர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க முழிச்சுக்கிறாரு. இப்ப கும்பகர்ணரும் எதிர்க்க இருக்க அனுமர் கிட்ட அங்க சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஈக்குவலா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திரஜித்தும் ராவணனுடைய தம்பியை அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பின்னாடி இருந்து லக்ஷ்மணனும் அவரோட காலை பிடிச்சி இழுத்துறாரு. இப்ப தண்ணிக்குள்ள கொண்டு வந்து அவர் கூட அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. தண்ணிக்குள்ள அவரால் வேகமா போக முடியல, அதனால லக்ஷ்மணனும் அவரை ஈஸியா காலி பண்ணிடுறாரு. இங்க அனுமனும் கும்பகர்ணன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஆட்கள் எல்லாத்தையுமே அங்க காலி பண்ணிக்கிட்டு ராமரும் அங்க வராரு. இப்ப நெஞ்சிலேயே ஒரு அம்பு விடுறாரு. கும்பகர்ணரை அந்த இடத்துலயே காலி பண்ணிடுறாரு. இது எல்லாமே உள்ள இருக்க ராவணனுக்கும் அங்க தெரியுது. அவர் அங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு போருக்காக கிளம்பிட்டு இருக்காரு. ராவணன் ஒய்ஃப் இருக்காரு பாத்தீங்களா, இவரு போகும்போதே ஒயிட் சாரி கட்டிருக்காங்க. இவரு சாகதா போறாருன்னு சொல்லி முழுசா அவங்களும் அங்க நம்புறாங்க. இவரும் நடந்து வந்து அங்க தங்கச்சி கிட்ட நிக்கிறாரு. தங்கச்சி அங்க ஆர்த்தி எடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அவரும் தலையில தட்டி கொடுத்துட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல எல்லா ஆட்களும் பயங்கரமா அங்க சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ராவணன் வவ்வால்ல அந்த இடத்துக்கு வராரு. அதே மாதிரி அங்க நிறைய வவ்வால் வருது, அங்க இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அதே சமயம் ராவணனை பொறுத்த வரைக்கும் மின்னல் பவர் இருக்கும். அந்த பவரை வச்சு இங்க இருக்க நிறைய பேரை அவரு காலி பண்ணிடுறாரு. அவரு ஒரு வாட்டி சுத்தினதுலயே அங்க நிறைய பேரு காலி ஆயிடுறாங்க. இதே மாதிரியே ராமன் மேலேயே பட வச்சனோன்ட்டு நினைக்கிறாரு. இப்ப ராமனை நோக்கி அந்த பவரை விடணும்ட்டு நினைக்கிறாரு. ஆனா ராமன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க வில்ல வச்சு தடுத்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராவணனை பொறுத்த வரைக்கும் உடம்பு முழுக்க கவசத்தை வச்சு மறைச்சிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ராமன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கழுத்துக்கு குறி பார்த்து ஒரு அம்ப விட்டுறாரு. இப்ப கழுத்துல பட்ட உடனே அவரோட ரியாக்ஷன் அங்க மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவர் அங்க பயங்கர ஸ்டேஜுக்கும் போறாரு. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே இந்த விஷயத்த சந்தோஷமா பாக்குறாங்க. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவங்களும் அங்க நினைக்கிறாங்க. இப்பதான் ராவணன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க தெனாவிட்டா சிரிக்கிறாரு. ஏன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல சாகடிச்சிடலான்னு நினைச்சிட்டீங்களா, முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ராமர் கூட அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அங்க இருக்க ஆட்கள் எல்லாரையுமே ரொம்பவே கொடூரமா சாகடிச்சிட்டு இருக்காரு. ராமரும் அதனால எதனா பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அனுமனை பறக்க வச்சிடறாரு. அவரோட முதுகு மேல இவரு ஏறிடுறாரு. ராவணன் வர வாங்கினதுனாலதான் அவரு சாக மாட்டாருன்னு சொல்லி ராமருக்கும் அங்க புரிஞ்சிருது. இரவுலயும் சாக மாட்டாரு, பகல்லயும் சாக மாட்டாரு. ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த சமயத்துல அவரை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கரெக்டா அந்த ஸ்டேஜ் வரும்போது குறி பார்த்து ராமனும் அங்க அம்பு விடுறாரு. கரெக்டா அங்க ராவணன் மேலயும் அந்த அம்பும் பட்டுடுது. இதுவும் நம்மள எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிதான் ராவணனும் அங்க நினைக்கிறாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்பு அங்க வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. இவர் அங்க இறக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கடைசியில இவரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்க வெடிச்சு செதறவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப சீதா தேவி இருக்க இடத்துக்கு ராமரும் வந்துடுறாரு. சீதா தேவியும் ராமரை பார்த்து அங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அனுமர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இவங்கள வணங்குறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். நான் உங்க ரம்யா ஸ்ரீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.